மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா அவங்களால ஒளியாக முடியும் சொன்னால் நம்ப முடியுமா? நிறைய ஹீரோஸ் அவங்க பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டே அவங்க ஒல்லியாக லீனாக ஃபிட்டாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்க ஹீரோஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரேங்க் நம்பர் 10 பார்த்திங்கன்னா ரவீர் சிங். இவர் பார்த்திங்கன்னா பத்மா வெட்டன்ற படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தார். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவரோட ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாகவே இருந்துச்சு. இவரோட டயட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட் இருப்பாங்க. ஆனால் இவர் எடுத்த டயட் பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் லோ ஃபேட் டயட் எடுத்திருக்காரு. இவர் ஹை அண்ட் டயட் ஃபாலோ பண்ணால ஒரு மிகப்பெரிய சூப்பரான அவுட்புட் கிடைச்சிருந்தா சொல்ல முடியும். இவரோட செஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குற மார்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-7 தரலாம். நல்ல ஒரு இன்லைன் கட் கொண்டு வந்திருக்காரு செஸ்ட்டில், சூப்பரான ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரோட ஷோல்டர் நல்லா பல்ஜ் அவுட் பண்ணி கட் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் மசில் மாஸ் அங்கே சூப்பராக இருக்கனால கட்டிங் 3D கட்டிங் மாதிரி சூப்பராக நல்லா தெரியுது. அதனாலே இவருக்கு ஷோல்டர் மார்க்கு நம்ம 10-8 தரலாம். ஃப்ரண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசில் மாஸ் போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் ஃபேட் லோ பண்ணி காமிச்சிருக்காரு. இதனால் அவுட்புட் கொஞ்சம் நல்லா இம்ப்ரெசிவாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் ஆப்ஸுக்கு நம்ம கொடுக்குற மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 10-6 தரலாம். சைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக மசில் போட்டு அப்புறமா கட் பண்ணியிருக்காரு, இதனால் பார்க்க இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ 10 நம்ம 7 தரலாம். பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் மசில் போட்டு அதுக்கப்புறம் மாஸ் பண்ணி கட் பண்ணியிருக்காரு, இதனால் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. இதனால் இவருக்கு ரேட்டிங் நம்ம 10-8 தரலாம். ஃபோர் ஆர்ம்ஸில் அவர் நிறைய ஃபோக்கஸ் பண்ணல, அதனால் ஓரளவுக்கு ஓகே, அதனால் 10-3 தரலாம். ஸோ இவருக்கு ஓவரால் பாடி ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10 நம்ம கரெக்டாக 6 தரலாம். நம்ம ரேங்க் நம்பர் 9 யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அஜய் தேவ்கன். நிறைய ஆக்டர் பார்த்திங்கன்னா படத்துக்காக ஸ்கிரிப்டுக்காக அவங்களோட பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றது ஒரு ஹாபியாக வச்சுட்டுருக்காரு. டெய்லியுமே கிட்டத்தட்ட 1.5 hours எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாராம். இது ரொம்ப பிடிச்ச எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கார்டியோ எக்ஸசைஸ் தான் பண்ணுவாராம். இவரோட செஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 10-9 தரலாம். ஒரு பக்காவான மாஸ்க் கொண்டு வந்திருக்காரு அவரோட செஸ்ட்டுக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு இன்லைன் அவுட்லைன் லுக்கு பக்காவாக கிடச்சிருக்கு, ஒரு சூப்பரான ஷேப்பும் வந்திருக்கு. அவரோட ஃப்ரண்ட் ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருந்திருக்கு, நிறைய மாஸ்க் போட்டிருக்காரு, பட் ஆனால் வெளியே தெரியல. காரணம்னு பார்த்திங்கன்னா அவர் ஷட் அவுட் பண்ணல. பாடி ஃபேட்டை நல்லா குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஆப்ஸ்லாம் ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவர் குறைக்கல. மோஸ்ட்டாக அவர் இன்னும் கொஞ்சம் டயட் பிளானில் ஹெவியாக கான்சன்ட்ரேட் பண்ணால் ஃப்ரண்ட் ஆப்ஸ்லாம் விசிபிலிட்டிக்கு சான்சஸ் இருக்குது. சைட் ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது, பட் ஆனால் மோஸ்ட்டாக அவர் அங்கே மசில்ஸ் போடலை. இன்னும் கொஞ்சம் மசில் போட்டு கட் பண்ணியிருந்தா பார்க்க கொஞ்சம் இன்னும் இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும். பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான பர்ஃபெக்டான மசில் போட்டிருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா நல்லா பல்ஜ் அவுட் பண்ணி அவர் இன்னும் ஃபேட்டை குறைச்சிருந்தா விசிபிலிட்டி ப்ளஸ் அவரோட பல்ஜுக்கு சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர் ஆர்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒர்க் அவுட் சொல்ல முடியாது, ஆனால் பெட்டர். நல்ல ஒரு ஒர்க் அவுட் செஷனால் அவரோட ஃபோர் ஆர்ம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆயிருக்கு. ஷோல்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாஸ் போட்டிருக்காரு, இதனால் ஷோல்டரு பார்க்க இம்ப்ரெசிவாக இருக்குது. இவரோட டோட்டல்னு பார்த்தீங்கன்னா 10-7.5 வாங்கி ரேங்க் நம்பர் 9 இருக்கார். நம்ம ரேங்க் நம்பர் 8 இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைகர் ஷெராஃப். இவர் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ப்ளஸ் எக்ஸசைஸ் ரெண்டுத்துமே ஹை கான்சன்ட்ரேஷன் தருவார். எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ்னு பார்த்தீங்கன்னா இவர் 1 இன்ஸ்பிரேஷனே நிறைய பேருக்குன்னு சொல்லி ஆகணும். இவர் பார்த்தீங்கன்னா பாகின்ற ஒரு படத்துக்காக பாடியை சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் நிறைய ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணி நிறைய பேரை வியக்க வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாத இவர் மிகப்பெரிய டான்ஸரும் கூட. இவரோட செஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேப் தரல, பட் ஆனால் குட் மசில் போட்டிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட்டை எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தா ஷேப்பும் நல்லா இருந்திருக்கும், இன்லைன் அவுட்லைன் லுக்கும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இவர் வாங்குற மார்க்னு பார்த்தீங்கன்னா 10-7 வாங்கியிருக்காரு செஸ்ட்டுக்காக. ஷோல்டர் மசில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பல்ஜ் அவுட் கொடுத்துருக்காரு, இதனால் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. மசில் மாஸ் ஷோல்டரில் பக்காவாக இருக்குது, அதே சமயத்தில் ஃபேட்டை நல்லா குறைச்சிருக்கிறதுனால விசிபிலிட்டியும் சூப்பராக இருக்குது. இதனால் ஷோல்டருக்கு இவருக்கு கண்டிப்பாக 10-8 தரலாம். ஃப்ரண்ட் ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஃப்ரண்ட் ஆப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் குட் சொல்லலாம். ஃப்ரண்ட் ஆப்ஸில் ஒரு ஹெவி மசில் மாஸ் போடல, ஆனால் இருக்கிற மசிலே ஃபேட்டை நல்லா குறைச்சி விசிபிலிட்டியாக இம்ப்ரெசிவாக காமிச்சிருக்காரு, அதனால் ஃப்ரண்ட் ஆப்புக்கு இவருக்கு 10-8 தரலாம். சைட் ஆப்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு அவர் ஒர்க் அவுட்னாலே. சைட் ஆப்ஸுக்கு நல்ல ஒரு மசில் போட்டு விசிபிலிட்டியை கொண்டு வந்திருக்காரு, இதனால் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ சைட் ஆப்ஸுக்கு நம்ம 10-8 தரலாம். பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மசில் தான் போட்டிருக்காரு, பட் ஆனால் ரொம்ப லீனாக ஒரு ஷார்ட் மசில் பண்ணியிருக்கனால பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதனால் பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்க்கு நம்ம 10-7 தரலாம். ஃபோர் ஆர்ம்ஸ் அவர் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணல, அதனால் நம்ம 10-3 தரலாம். ஓவரால் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா இவர் 10 7.89 வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். நம்ம ரேங்க் நம்பர் 7 இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக்கான். ஒரு படத்தோட ஸ்கிரிப்டுக்காக பாடியை இந்த லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணதே நம்ம ஷாருக்கான் மட்டும்தான். டாட் இ டிஸ்கோ அப்படின்ற ஒரு படத்துக்காக பக்காவாக பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்த ஒரு ஷர்ட்டில் சீன் கிட்டத்தட்ட எல்லாருமே கவர்ந்துருச்சு அவரோட பாடி. அவர் பாடியில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் 6-pack அவருக்கு 8-packs இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்லேருந்து வருவோம். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்லைன் அண்ட் அவுட்லைனுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. கர்வ்ஸும் கட்ஸும் பார்க்க ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. சேம் அவர் மாஸ் போட்டு கட் பண்ணியிருக்காரு மசிலை. இதனால் பார்த்தீங்கன்னா 10 அவர் 9 வாங்குறாரு செஸ்ட்டுக்கு. ஷோல்டர்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய மாஸ் போடலை, பட் ஆனால் இருக்கிற மசிலை நல்லா ஃபேட்டை லெஸ் பண்ணியிருக்காரு, இதனால் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ 10 நம்ம 6 தரலாம் ஷோல்டருக்கு.
ஃப்ரண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தளவுக்கு ஒரு அவுட்புட்டை கொண்டு வர முடியுன்றது இவரை பார்த்தா எனக்கே தெரிஞ்சுது. நல்ல ஒரு ஃப்ரண்ட் ஆப்ஷனில் மாஸ் போட்டு அதே சமயத்தில் பாடி ஃபேட்டை ரொம்ப லெஸ் பண்ணியிருக்காரு. இவரோட பாடி ஃபேட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8% இருந்திருக்கும் இந்த படத்தப்போ. இதனால் அவுட்புட் ரொம்ப பக்காவாக கிடச்சிருக்கு. ஃப்ரண்ட் ஆப்ஸுக்கு இவருக்கு நம்ம 10-9 மார்க்ஸ் தரலாம். சைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு, அதே சமயத்தில் அட்வான்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, நிறைய மசில் போட்டிருக்காரு சைட் ஆப்ஸில், அதே சமயத்தில் அவர் ஃபேட்டும் குறைச்சனால ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு. இதனால் சைட் ஆப்ஸுக்கு நம்ம 10-9 மார்க்ஸ் தரலாம். பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல, பட் ஆனால் லைட்டாக மாஸ் போட்டு கட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம 10-6 மார்க் தரலாம். ஃபோர் ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி கான்சன்ட்ரேஷன் கிடையாது, பட் ஆனால் ஓகேன்னு சொல்லலாம். ஸோ 10-3 மார்க்ஸ் தரலாம். இவரோட பக்காவான ஆப்ஸே நம்ம இம்ப்ரெஸ் பண்ணனால இவர் நம்ம ரேங்க் நம்பர் 7 வச்சு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் தரோம் 10. நம்ம ரேங்க் நம்பர் 6 இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண் சிங் க்ரோவர். இவரோட செஸ்ட் மசில்ஸும் பைசப்ஸ் பார்த்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரோட செஸ்ட் மசில்ஸோட சைஸ் மட்டுமே 44 inches, அது மட்டும் இல்லாத அவரோட பைசப்ஸோட சைஸ் 15 inches. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார் டெய்லியும். ஒரு படத்தோட ஸ்கிரிப்டுக்காக பாடியை பக்காவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹெவி மாஸ் போட்டிருக்காரு, பல்க் பண்ணியிருக்காரு பாடியை. இவரோட செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் அவுட் பண்ணி அது ரொம்ப பல்ஜாகாது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரொம்ப கிரேட்டாக கிடச்சிருக்கு, 44 inches அவர் கிடச்சிருக்கு. இவரோட மசில் மாஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரானரியாக 90% மேலே இருக்குது. என்னதான் அவர் இருக்கிறதுலே பெரிய செஸ்ட் வச்சிருந்தாலும் ஆனால் ஷேப்ஸ் அதிகமாக தரல, இன்லைன் அவுட்லைன் லுக்கு ரொம்ப பார்க்க அழகாக இல்லாதனால நம்ம 10-7 marks தரும். ஷோல்டர் மசில்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அவர் ஹெவி மாஸ் போட்டனால ஷோல்டரில் நல்ல ஒரு கெயின் மசிலாக இருக்குது. அவர் மசில் மாஸ் பண்ணிவிட்டு ஃபேட்டை கட் பண்ணனால பார்க்க இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ 10-8 marks தரும். பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹெவி மாஸ் போட்டிருக்காரு, அதனால் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக வந்திருக்கு. ஸோ 10-9 marks தரலாம் பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்க்கு. ஃப்ரண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் படியே 4 abs தான் இருந்திருக்கு, அதனால் ஹெவி மாஸ் போட்டனால ரொம்ப அழகாக பல்ஜ் அவுட் ஆகி வெளியே வந்திருக்கு. அதே சமயத்தில் அவர் வீக் கட்டும் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கனால இவருக்கு 10-9 marks தரும். சைட் ஆப்ஸ் அவர் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால் விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னதான் அங்கே மாஸ் இருந்தாலும் அவர் எக்ஸசைஸ் பண்ணி காமிக்கலாது. ஸோ சைட் ஆப்ஸுக்கு நம்ம 10-2 marks தான் தர முடியும். 4 arms பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இல்லை, ஸோ 10-5 marks தரலாம். ஸோ டோட்டலாக அவர் வாங்கின மார்க்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 8.2 points out of 10. நம்ம ரேங்க் நம்பர் 5 இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஜம்மால். இவர் எப்பயுமே பக்காவான ஒர்க் அவுட் பண்ணுறாரு, அதே சமயத்தில் அட்வான்ஸ் ஒர்க் அவுட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவார். ப்ளஸ் இவர் மிகப்பெரிய ஸ்டன்ட் மாஸ்டரும் கூட. இவர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு ஹெவி மாஸ் பாடி மாஸ் மெயின்டைன் பண்ணுறாள். செஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் அவுட்லைன் செஸ்ட் பார்க்க பக்காவாக இருக்குது, இம்ப்ரெசிவாகவும் இருக்குது. ஸோ 10 நம்ம 8 marks தரும். ஷோல்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாஸ் போட்டு அதுக்கப்புறம் பாடி ஃபேட்டை ரொம்ப லோ பண்ணியிருக்கனால ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரிஞ்சிருக்கு. ஷோல்டரில் 3D கட் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம், ஆனால் இவர் ஈஸியாக கொண்டு வந்திருக்காரு, அதே சமயத்தில் ஹெவி ஒர்க் அவுட் மூலமாக. ஸோ நம்ம 10-9 marks தரும் ஷோல்டருக்கு. ஃப்ரண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி மாஸ் போட்டு அதுக்கப்புறம் பாடி ஃபேட்டை லோ பண்ணியிருந்தனால பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ 10-7 marks தரும். சைட் ஆப்ஸ் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். சைட் ஆப்ஸ் ரொம்ப ஹெவி மாஸ் போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லீன் பண்ணி சைட் ஆப்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு, இதனால் அவுட்புட் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இதனாலேயே இவருக்கு சைட் ஆப்ஸுக்கு நம்ம 10-8 marks தரும். இவரோட 4 arms கண்டிப்பாக 4 arms பற்றி நம்ம சொல்லி ஆகணும். மோஸ்ட்டாக நிறைய ஆக்டர்ஸ் 4 arms கான்சன்ட்ரேட்டாக பண்ண மாட்டாங்க, அதே சமயத்தில் பார்க்க ரொம்ப சிரிப்பாகவும் இருக்கும் 4 arms. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஹெவி மாஸ் போட்டாலும் 4 arms ஒரு பக்காவான ஹெவி மாஸ் கொண்டு வந்திருக்காரு. 4 arms ஒர்க் அவுட்டை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணனால அவுட்புட் சூப்பராக கிடச்சிருக்கு. ஸோ 4 arms நம்ம 10-7 தரும். ஸோ இவரோட ஓவரால் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10-8.6 வாங்கி நம்ம ரேங்க் நம்பர் 5 இருக்கார். நம்ம ரேங்க் நம்பர் 4 இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் அபகான். இவர் தான் கண்டிப்பாக பெஸ்ட் பாடி இன் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இவர் 1 of the all இருந்தார். அதே சமயத்தில் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பரான 6-pack ட்ரெண்டை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டனா இவர் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாடி இன் தி பாலிவுட் இண்டஸ்ட்ரி அப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்காரு. இவரோட செஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ்ஸான ஃபேட் போட்டிருக்காரு, அதே சமயத்தில் ஹெவி மசில் போடாத கொஞ்சம் கம்மி மசில் போட்டு ஃபேட் கட் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு இன்லைன் அவுட்லைன் கட் கம்மியாக கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நம்ம 10-6 marks தரலாம் செஸ்ட்டுக்கு. ஃப்ரண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான மாஸ் போட்டு அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக பாடி ஃபேட்டை குறைச்சிருக்காரு, இதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வீ கட் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாகவே கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் ஆப்ஸுக்கு நம்ம 10-8 marks தரலாம். சைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலை, அதே சமயத்தில் மசில் மாசம் போடலை, இதனால் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொஞ்சம் லோவாக கிடச்சிருக்கு. ஸோ சைட் ஆப்ஸுக்கு நம்ம 10-6 marks தரலாம். ஷோல்டர் மசில் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, மசில் மாஸ் போட்டனால கட்டிங் ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இவருக்கு ஷோல்டர் மசிலுக்கு 10-5 marks தரலாம். பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி மாஸ் போட்டிருக்காரு பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ், இதனால் அவுட்புட் ரொம்ப இம்ப்ரெசிவாகவே கிடச்சிருக்கு. இவர் ஒரு பர்ஃபெக்டான டயட் பிளானை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும், இதனாலேயே அவுட்புட் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்க்கு 10-7 marks தரலாம். 4 arms இவர் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணல, ஸோ 10-3 marks தரலாம். இவர் பர்ஃபெக்டான வீக்கெட்டுக்காகவே இவரோட டோட்டல் மார்க் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 10 points 8.8 points வாங்கி நம்ம ரேங்க் நம்பர் 4 இருக்கார். நம்ம ரேங்க் நம்பர் 3 இருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வருண் தேவன். இவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அதுவும் கேர்ள்ஸ் மத்தியில். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக சூப்பரான ஒரு ஃபிசிக்கை வச்சிட்ருக்காரு அவர் பாடியில். இவரோட ஃபிசிக்கே நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காகவே.
இவரோட செஸ்ட்னு சொன்னாலே கண்டிப்பாக பர்ஃபெக்டான செஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஒரு சூப்பரான இன்லைன் அவுட்லைட்டை கொண்டு வந்திருக்காரு. ஸோ செஸ்ட்டுக்கு நம்ம 10-9 மார்க்ஸ் தரலாம். ஷோல்டர் மசன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பல்ஜ் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்காரு. ஃபேட் லாஸ் நல்லாவே காமிச்சிருக்காரு. இதனால் ஷோல்டர் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஷோல்டருக்கு 10-8 மார்க்ஸ் தரலாம் தரலாமா. ஃப்ரண்ட் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மசில் போடலானாலும் பார்க்க கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ஃபேட்டை கண்டிப்பாக 6-8% குறைச்சிருக்கணும். இதனாலே பார்த்தீங்கன்னா பார்க்க ஃப்ரண்ட் ஆப்ஸ் இம்ப்ரெசிவாக தெரிஞ்சிருக்கு. சைட் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஆப்ஸுக்கு மசில்ஸ் போடலை, பட் இருந்தாலும் ஃபேட்டை ரொம்ப குறைச்சிருக்கனால பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ஆப்புக்கும் சைட் ஆப்புக்கும் சேர்த்த மாதிரி நம்ம 10 கண்டிப்பாக 7 மார்க்ஸ் தரலாம். பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மசில் மாஸ்க் போட்டிருக்காரு. அதே சமயத்தில் 3D கட்டும் சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம 10 மார்க்ஸ் தரலாம் பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்க்கு. ஃபோர் ஆர்ம்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் ஃபோர் ஆர்ம்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இவருக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் பர்ஃபெக்டாகவே கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு நம்ம 7 மார்க்ஸ் தரலாம். ஸோ நம்ம வருண் தேவான் பார்த்தீங்கன்னா 10 9 பாயிண்ட்ஸ் வாங்கி ரேங்க் நம்பர் 3 இருக்கார். நம்ம ரேங்க் நம்பர் 2 இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா சல்மான் கான். இவரோட பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு அப்பியரன்ஸ்லேருந்து நியூ அப்பியரன்ஸுக்கு பக்காவாக கொண்டு வந்தார் தான் சொல்ல முடியும். எல்லாருக்குமே இவர் வயசாயிருச்சு அப்படின்னு நினச்சிருந்த டைமில் ஒரு பக்காவான பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்து அவரோட ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாகவே கொடுத்துருந்தார் அவர் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை. இவரோட பாடி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சூப்பர் பாடி அப்படின்ற ஒரு அவார்டையும் வாங்கியிருக்கு. நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற நியூ யங்ஸ்டர்ஸ்க்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துகிட்ருக்காரு. இவரோட பாடி நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி பல்க் மார்க்ஸ் போட்டிருக்காரு. இந்த எக்ஸசைஸ் அப்போது அவரோட மாஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு அவர் செஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹெவி மாஸ் போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்காரு. என்ன தான் இன்லைன் அவுட்லைன் கட் தெரியலனாலும் அவரோட ஹெவி மாஸ் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ நம்ம 10 அவருக்கு 8 பாயிண்ட் தரலாம். ஷோல்டர்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஹெவி மாஸ் போட்டனால 3D கட் சூப்பராக தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஷோல்டருக்கு 10-8 தரலாம். ஃப்ரண்ட் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணல, ஆனால் மசில் மாஸ் இருந்திருக்கு, பட் ஆனால் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் பாடி ஃபேட்டை ரொம்ப கம்மியாக குறைக்காத கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பாடி ஃபேட் மட்டும் கம்மியாக இருந்தால் அவருக்கு இம்ப்ரெசிவாக 6 பேக் வந்திருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஸுக்கும் சைட் ஆப்புக்கும் சேர்த்த மாதிரி நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் தர வேண்டியிருக்கு. 10 6 பாயிண்ட்ஸ் தரலாம். பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ், இவருக்கு நல்லா ஹெவி மாஸ் இருக்கனால பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ 10-5 பாயிண்ட்ஸ் தரலாம். ஃபோர் ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணலை, அதனால் 10-4 பாயிண்ட்ஸ் தரலாம். ஸோ இவர் ஓவரால் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10-9.2 தரலாம். 9.2 பாயிண்ட் வாங்கி இவர் நம்ம ரேங்க் நம்பர் 2 இருக்கார் சல்மான் கான். நம்ம ரேங்க் நம்பர் 1 இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன். இவரோட பக்காவான ஒர்க் அவுட் செஷன் வீடியோஸ்லாம் இன்டர்நெட்டில் எப்பயுமே வைரலாகவே இருக்கும். ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக அவர் நம்ம இவர்கிட்ட தான் கற்றுக்கணும். ஏன்னா இவரோட ஒர்க் அவுட் செஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். இவரோட செஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹெவி மாஸ் போடலனாலும் கொஞ்சம் கட் நல்லா பண்ணியிருக்காரு. இன்லைன் நோட்லன்னு பார்க்க கட் நல்லாயிருக்கு. ஸோ இதனால் செஸ்ட்டுக்கு நம்ம 10-8 தரலாம். ஷோல்டர் மசில்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி மாஸ் மசில் போடணுனாலும் இருக்கிற மசிலை பர்ஃபெக்டாக கட் பண்ணி ஒரு பக்காவான லுக் அடிச்சிருக்கு. 3D மசில் கட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த 3D மசில் கட் ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரித்தின் ரோஷன் சொல்லலாம். ஸோ நம்ம ஷோல்டருக்கு 10-9 பாயிண்ட்ஸ் தரலாம். ஃப்ரண்ட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஃப்ரண்ட் ஆப்ஸ்னே சொல்லலாம். சூப்பராக ஒரு 6 பேக் விசிபிலிட்டியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் மாசம் போட்டிருக்காரு. பாடி ஃபேட் கண்டிப்பாக இருக்குது. 5-6% தான் இருந்திருக்கும். இவரோட எக்ஸசைஸ்லாம் ரொம்ப கோர் எக்ஸசைஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை அவரால் காமிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் ஆப்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10-8 தரலாம். சைட் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவர் ஹெவி மசில் போட்டு வீக் கட்டும் கொண்டு வந்திருக்காரு. அதே சமயத்தில் ஆப்ளிக்ஸ்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அவர் ஷட்டர்டான பாடி ஃபேஸ் கொண்டு வந்ததுனால பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா சைட் ஆப்ஸுக்கு அவருக்கு 10-9 பாயிண்ட்ஸ் தரலாம். பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்னு பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு பல்ச் பண்ணி கட் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் பாடி ஃபேட் ரொம்ப லீனாக இருக்கிறதுனால பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு. ஸோ நம்ம பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்க்கு 10-9 பாயிண்ட்ஸ் தரலாம். ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு இவர் நிறைய கான்சன்ட்ரேட்டே பண்ணலை. ஸோ 10-2 பாயிண்ட்ஸ் தான் தர முடியும். இது மட்டும் இல்லாத இவர் பெஸ்ட் பாடி இன் பாலிவுட் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு அவார்டும் வாங்கியிருக்காரு. இவரோட ஓவரால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10-9.8 வாங்கி நம்ம ரேங்க் நம்பர் 1 இருக்கார். இதே மாதிரி விஜயோட பாடியை நம்ம மார்க் போட்டு கட் பை கட்டாக பண்ணியிருக்கோம். இதே சேனலில் வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி மறக்காத பாருங்கள். தமிழ் சினிமா பற்றின நியூஸும் டெலிவிஷன் நியூஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காத ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.